இந்த பல்ப் மேக்சினுக்கு அப்புறம் உருவானதுதான் அந்த ஹியூகோ கென்ஸ்பெர்க்னுடைய ஒரு அமேசிங் ஸ்டோரிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை. இவர் வேற சயின்ஸ் பத்திரிகையில இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த இதற்கு ஆசிரியராக வருகின்றார். 26-29 இவருடைய பேர்ல தான் இன்னைக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய முக்கியமான அவார்டு நோபல் பிரைஸ் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ஹியூகோ அவார்டுன்னு சொல்லக்கூடிய அது கொடுக்கப்படுது. ஹென்ஸ்பெர்க் இந்த அமேசிங் ஸ்டோரிஸ்ல தான் முதல் முதல்ல இந்த ஸ்பேஸ் ஓபரான்னு சொல்லக்கூடிய வகையான எழுத்துக்கள் அங்கே உருவாகின்றன. அதனுடைய முதன்மை படைப்பாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் பால் ஸ்டேபிள்டன், டாக் ஸ்மித் சொல்லக்கூடியவர், ஜாக் வில்லியம்சன், இதுல வார்ஃப்னுடைய ஸ்டார்னு சொல்லக்கூடிய இவர்தான் முதல் முதல்ல ஹெச்ஜி வெல்ஸ்னா கூட வெளி உலகத்துக்காக இங்க வந்தாங்கிற மாதிரி ஆதரவு நடத்திட்டார். இவர் தான் முதல் முதல்ல பிரபஞ்சத்துக்கு கதையை நகர்த்தியவர், ஸ்டார் நட்சத்திரங்களுக்கு கதையை நகர்த்தியவர். அந்த ஸ்டார் மேக்கர் சொல்லக்கூடிய அவருடைய நாவல் அதுல முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேன் சொல்லக்கூடிய ஒரு நாவல் இதெல்லாம் அவருடைய. அதே மாதிரி டாக்ஸ் வந்து அந்த காலத்துல நிறைய இந்த ஸ்பேஸ் ஓபராக எழுதியவர். இது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு ஜனரஞ்சகமான எழுத்துக்கள் என்றுதான் சொல்ல முடியும். சீரிஸா அவங்க பயன்படுத்தல, ஜனரஞ்சகமான பாப்புலர் நாவல் சொல்லக்கூடிய. அதுக்கப்புறம் கம்பல் என்று சொல்லக்கூடியவர் வந்தார். இவருடைய காலத்தை தான் அந்த அஸ்டாண்டிங் ஸ்டோரிஸ் சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையினுடைய காலத்தை தான் சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய பொற்காலம் என்று சொல்கிறார். கோல்டன் ஏஜ்னு சொல்லக்கூடிய இந்த காலம் 39-43 வரைக்கும் அவர் அது இருக்கிறார். அதுலதான் இன்னைக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன்ல முக்கியமான ஆட்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே அதுல எழுதியவர்கள் தான். அந்த காம்பெல் எழுத்தாளர்களை எழுத ஊக்குவித்து நிறைய ஐடியாக்களை தன்னுடைய நிறைய ஐடியாக்களை சொல்லி எழுத வைப்பாராம். தன்னுடைய ஐடியாக்களை சொல்லி சொல்லி அதை எழுதுன்னு சொல்லி கருக்களை கதைக்கருக்களை எல்லாம் கொடுத்து எழுத வைப்பாராம். அந்த மாதிரி நிறைய பேரை உருவாகி இருக்கிறார். அந்த ஐசக் அசிமோவ், டாக் ஸ்மித் எல்லாம் முதல்லயே பெரிய பிரபலமானவர்கள், அவர்களும் இதில் எழுதுகிறார்கள். அப்புறம் ஹென்லியன் சொல்லக்கூடியவர், ஸ்டர்கியன் என்று சொல்லக்கூடியவர், வான் வாக்ட் என்று சொல்லக்கூடியவர், இவர்கள் எல்லாம் இதுல உருவான ஆட்கள். விதவிதமான கருக்களை எல்லாம் எழுதுகிறார்கள். கொஞ்சம் சீரியஸா சயின்ஸ் ஃபிக்ஷன் உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ரோன் கட்பர்ட்ங்கிறவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஒரு பெரிய சமயத்தையே உருவாக்கினார். சயின்டிபிக் மதம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் மதத்தையே உருவாக்கினார். அதுக்கு பேர் தான் இந்த டயாபெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் மதத்தையே உருவாக்கினார். அதுக்கான கதைகளை எல்லாம் எழுதினார். இப்படி தோன்றி பிறகு நிறைய பத்திரிகைகள் இதற்கு முக்கியமான துணையாக இருந்தன. அதுல மேக்சின் ஆஃப் ஃபேண்டசி அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன், கேலக்சி, இதுல அந்த முதல் ஹியூகோ தொடங்கின பத்திரிகை இன்றைக்கும் கூட வருகின்றது. இன்றைக்கும் கூட பத்திரிகை இணைய பத்திரிகையாக கூட அது வருகின்றது. அந்த அளவுக்கு அது இருக்கு. இந்த மாதிரி இது இன்னைக்கு முக்கியமான பத்திரிகையாக கேலக்சிங்கிற பத்திரிகை இன்னைக்கு வரக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹியூகோனுடைய பத்திரிகை தான் அனலாக்ங்கிற பேர்ல இப்ப பெயர் மாறி வருகின்றது. இதுல பிளிப்கேடி சொல்லக்கூடிய ஒருத்தர், இன்னைக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் சினிமா படங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் அவருடைய கதைகள்ல இருந்து உருவாக்கப்பட்டவை தான். டோட்டல் ரீகால் இந்த மாதிரி இது எல்லாமே சுவாசனாவருடைய அந்த படம் டோட்டல் ரீகால் போன்றவை எல்லாம். அப்புறம் சின்ன சின்ன அவருடைய கதைகளை எல்லாம் நிறைய படங்களாக எடுத்திருக்கிறார் பிளிப்கேடி. அவரும் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளராக உருவானார். 50களில் உருவானவர் ஆல்பர்ட் பெஸ்டர் சொல்லக்கூடியவர். நான் கூட அந்த என்னுடைய புத்தகத்தில் ஒரு கதையை அவருடைய கதையை மொழிவைத்திருக்கின்றேன். இவர் ஒரு முக்கியமான ஒரு காமிக்கலா ஒரு அங்கதமாக சயின்ஸ் ஃபிக்ஷனை கையாண்டு மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். இந்த சமயத்துல இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற போது தான் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்தவர்கள் இதுக்குள்ள சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்களையும் எழுத ஆரம்பிக்கிறார். அல்டஸ் ஹக்ஸ்லியினுடையது, அல்டஸ் ஹக்ஸ்லி நிறைய எழுதியிருக்கிறார். ஜூலியன் ஹக்ஸ்லி பெரிய சயின்டிஸ்ட், அதே மாதிரி அல்டஸ் ஹக்ஸ்லி
ஆர்வன் இவர்களெல்லாம் இலக்கியத்திலிருந்து இங்க இதற்கு பங்காற்றியவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் 32 49 இந்த மாதிரி அந்த காலங்களில் இந்த சமயத்தில் புத்தகங்களுடைய வெளியீடு என்று சொல்லக்கூடியது அதெல்லாம் முதலில் மேகசின் பார்த்தா புத்தகங்கள் என்று சொல்லக்கூடிய வெளியீடு சொல்லக்கூடிய பதிப்பகம் தான் முதல் முதல்ல இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாம் வெளியிட ஆரம்பித்தது இந்த பேப்பர் பேக்ங்கிற கான்செப்டே இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனுக்காக உருவானது பேப்பர் பேக் ஒரிஜினல் பேப்பர் பேக்ன்ற ஒரு இதில் ஒரிஜினல் பேப்பர் பேக்ன்ற ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் பேப்பர் அட்பரின்னு ஒரு புத்தகத்தில் இருந்துச்சு ஒரிஜினல் பேப்பர் பேக்னு பார்த்தா எழுதி ஹார்ட் பேக்கில் தான் பெரும்பாலும் இருக்கு உயர்ந்த தாழ்ந்த உயர்ந்த முறையில் அச்சிடப்படும் அதுக்கப்புறம் அதெல்லாம் வித்து இதானதுக்கு அப்புறம் பேப்பர் பேக் ஒன்று கொடுவாங்க ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் நேரடியாக பேப்பர் பேக்காக எழுதப்பட்டு வந்திருக்கின்றது அப்படி இந்த பேப்பர் பேக்கில் அந்த கேஸ் என்ன செய்யணும்னா முன்னாடி இருந்து பார்த்தா ஒரு நாவல் வரும் பின்னாடி இருந்து பார்த்தா இன்னொரு நாவல் வரும் எனவே எஸ் டபுள்யூன்னு சொல்லக்கூடிய அந்த பதிப்பகத்தினுடைய இன்னைக்கு நிறைய பதிப்பங்கள் அவற்றை சாதாரணமாக மற்ற நாவல்களை வெளியிடக்கூடியவர்கள் அதை வெளியிடுகிறார் அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போருக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸிஸ்டன்சியலிசம் எல்லாம் வந்தது வாழ்க்கையினுடைய அபத்தத்தை பற்றி நம்பிக்கை இழப்பு நம்பிக்கை வறட்சி என்றெல்லாம் வரக்கூடிய அந்த யுகம் அந்த இரண்டாம் உலக போருக்கு பின்பு அப்பத்தான் அந்த சாதாரண மனிதன் இது வரைக்கும் முன்னாடி இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாம் ஒரு பெரிய அபூர்வமான மனிதன் தான் கதையின் கதாநாயகனாக இருப்பான் இப்போ தான் சாதாரணமாக ஒரு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு மனிதன் இந்த சூழ்நிலையில எப்படி செயல்படுகின்றாங்கிற பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏன்னா மனிதனால ஒண்ணுமே செய்ய முடியலங்கிறது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் சாதாரணமானவங்க அதே மாதிரி பேரழிவுகள் அபத்தம் பனி கோல்டு வார் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில இருந்த கோல்டு வார் அப்புறம் பெண்ணியம்ங்கிறது 60க்குள்ளதான் பிரபலம் அடைகின்றது இந்த அதே மாதிரி மாற்று வரலாறு அதாவது இந்த மாதிரி நடந்திருந்தால் என்ன வரலாறு எப்படி இருக்கும் ஜப்பான் ஜெயிச்சிருந்தா என்னாகும் பத்தியில சொல்லக்கூடியது அப்புறம் நியூ வேவ்னு சொல்லக்கூடிய இலக்கிய உத்திகளை பயன்படுத்தி எழுதக்கூடியது இது எல்லாமே இந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் மிக தீவிரமாக இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ல உருவாகிறது இதுல முக்கியமான ஒருத்தர் ஜான் மில்டன் பெரிய மாஸ்டர்னு சொன்னா 2-3 பேர்த்து சொல்லலாம்னா ஹெச்.ஜி. வெல்ஸ் பிரைன் ஆலிஸ் ஜான் மில்டன் ரே பிராட்பரி இவங்களை தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒருத்தர் நிறைய படங்கள்லாம் கூட வந்திருக்கு டே ஆஃப் ட்ரிஃபிட் ட்ரீ மரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்கள் அதாவது இந்த உலகத்தை மரங்கள் ஆதிக்கம் செலுத்தினால் எப்படியா மரங்கள் இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகின்றன வெளி உலகத்திலிருந்து வந்து ஆதிக்கம் செலுத்துறது மற்ற நல்லா இருக்கு இங்கே மரங்களே ஆதிக்கம் செலுத்துகின்றன அந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு பிரியன் ஆலிஸ் ஒரு ஹார்ட் ஹவுஸ் ஒரு நாவல் எழுதியிருப்பார் அதுல உலகம் பூரா ஒரே ஒரு மரம் ஆலமரம் மாதிரி கிளை விரித்து விழுது விரித்து விழுது விட்டு இந்த உலகம் முழுவதும் ஒரு மரம் நிற்கும் அதுக்குள்ளதான் வாழ்க்கைய உயிரின வாழ்க்கைய நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்று கற்பனை செய்வார் அப்படி அந்த ஜான் மில்டன் அப்புறம் பிலிப் கே டிக் பழைய முதல்ல எழுதியவர் அவருடைய அந்த அண்ட்ரோபோர் ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சீப் என்று சொல்லக்கூடியதுதான் பின்னாடி சினிமாவாக ஆகி ரொம்ப புகழ் பெற்றது பிளேட் ரன்னர் என்று சொல்லக்கூடியது அந்த சிறுகதையில் இருந்ததுதான் பிளேட் ரன்னர் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமாக்களில் முக்கியமான ஒரு படமாக சொல்வார்கள் அது சைபர் பங்க் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதை இவருடைய கதையிலிருந்து தான் எடுக்கிறார் இதே மாதிரி இந்த மேன் இன் த ஹை கேஸ்ல ஹிட்லர் ஜெயிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் என்பதை பற்றிய வரலாற்றை அவர் சொல்வார் இந்த புதிய அலை என்று சொல்லக்கூடியது குறிப்பா நாவல் என்று சொன்னால் அமெரிக்காவில் நாவல்கள் நிறைய வந்திருக்கின்றன இருந்தாலும் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய நாவலுக்கு முக்கியமான ஒரு தளமாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பிரிட்டன் ஆங்கில நாவல் சினிமாக்கள்லையும் கூட பிரிட்டன் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த நியூ வேவ்ங்கிறது பிரிட்டனை தான் உருவாச்சிருக்கிறது பிரெஞ்சில் உருவானது நியூ வேவ்ங்கிறது ஆனால் இங்கே சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஒரு நியூ வேவ் அதில் மைக்கேல் மூர்காக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருடைய நியூ வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய
பத்திரிகை தான் இந்த நியூ வேவ்ங்கிறத உருவாக்கியது. எனவே இந்த மைக்கேல் முர்காக்கு ரொம்ப சிறந்த ஒரு ஆசிரியராக சயின்ஸ் ஃபிக்ஷன் பொறுத்த வரைக்கும் சொல்லுவார். இப்போ தான் இலக்கிய உத்திகள் டெக்னிக் என்று சொல்லக்கூடியது இங்கே வருகின்றது. ஜே ஜே பலாட் அவர் நிறைய படங்களுக்கு அந்த கிராஸ் அந்த மாதிரியான நிறைய படங்கள் எம்பையர் ஆஃப் த சன்ங்கிற படங்கள் எல்லாம் கூட எடுத்துக்கிறார்கள். அவர் ஒரு முக்கியமான அந்த டெர்மினல் பீச்சுன்னு சொல்லக்கூடியதில் இந்த இலக்கிய டெக்னிக்கை பயன்படுத்தி இது வந்தார். அங்கூட அவர் இந்த காலமே விடிங்கிறதுல ஒரு இந்த டெக்னிக்கை பயன்படுத்தியக்கூடிய அந்த பிரெயின் ஆர்டிஸ்ட் சொல்லி ஒருத்தர். இந்த காலத்தில் நம்ம தெரியும் டிக்ஷனரி ஆஃப் ஹசார் சொல்லக்கூடியதெல்லாம் தெரியும். டிக்ஷனரி வடிவத்தில் ஒரு நாவல் எழுதப்படுகிறது. இவர் அந்த காலத்திலேயே ஒரு சிறுகதையை டிக்ஷனரி வடிவத்தில் எழுதியிருக்கார். அதை கூட நான் மொழிபெயர்த்து போட்டுக்கிறேன். அந்த மாதிரி அதே மாதிரி சைக்காலஜி அந்த நாவலை படிச்சு பார்த்தா இது ஜேம்ஸ் ஜாய்ஸ்னுடைய நாவலை படிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஆர்டிஸ்டினுடைய நாவல்கள் இந்த மாதிரி எல்லாம் உருவாகின்றன. டெலனி, ஆர்லன் எலிசன் இவங்கள் எல்லாமே இந்த டெக் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த புது புது இலக்கிய வகைகள் அதை எல்லாமே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சைக்கடெலிக்கல் எஃபெக்ட் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தவங்க இவங்க தான். எனவே இலக்கியமாக சயின்ஸ் ஃபிக்ஷனை மாற்றியவர்கள் என்று இவர்களை சொல்லலாம். இதுக்கப்புறம் பின்னாடி 50 பின்னாடி வரக்கூடியதுல நிறைய புது புது வகைகள், சுற்றுச்சூழல் பேரழிவு புரூனர்னுடையது, ஸ்டேண்டர்ட் ஜான்சிபார், ஜனத்தொகை பெருக்கு நீவன், இதுல ரெண்டு வார்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான நாவல். ஜனத்தொகை பெருக்கத்தினால இந்த பூமி எப்படி என்ன ஆகும் என்பதை பற்றி இப்போ அழகாக பரிந்துருப்பார். அதே மாதிரி வியட்நாம் போர் எல்லாம் வந்ததுனால அதை வைத்துக்கொண்டு அந்த ஆதிக்கம் என்று சொல்லக்கூடியது எப்படி செயல்படுகின்றதுங்கிறத ஹோல்ட்மேன், ஜோ ஹோல்ட்மேன் என்று சொல்லக்கூடியவர் எழுதியிருக்கிறார். இப்படி ஜனத்தொகை அதிகமாகி சுற்றுச்சூழல் அழிந்து வெளி கிரகத்துக்கு போய் எப்படி குடியேறுதல் நிகழ்கின்றது என்பதை பற்றி ஃப்ரெடரிக் போல்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர், இவர்கள் எல்லாம் அதில் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பெண்ணி 70களில் தான் பெண்ணிய 60களிலே பெண்ணியை தோன்றினாலும் கூட 70களில் தான் சயின்ஸ் ஃபிக்ஷனில் பெண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உருவாகின்றது. இன்னைக்கு நிறைய பெண்கள் எழுதுகிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவங்களாக அந்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க. இதில் உஷுலா ராகுன் சொல்லக்கூடியவர், அந்த ரெண்டுமே அவங்களோட படம் தான். அத்தவை பட்லருடைய படம் இல்லை, அத்தவை பட்லர் நீக்ரோ கருப்பு இன எழுத்தாளர். இன்னைக்கு கருப்பு இன எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதுகிறார்கள். இதில் இந்த உஷுலா ராகுன் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த லெப்ட்ஹேண்ட் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லக்கூடியதில் ஒரு அந்த பெண்ணிய நோக்கில் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி கையாண்டுக்காங்க அது ஒரு முக்கியமானது. அதாவது ஒரு உலகம், அந்த உலகத்தில் 6 ஒரு ஒரு உயிர் என்று சொல்லக்கூடிய 6 ஆணாக இருக்கும், 6 பெண்ணாக இருக்கும். ஒரே உயிர் ஆணாகவும் பெண்ணாகவும் மாறக்கூடிய அந்த இந்த ஆண் பெண் பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி அந்த இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க விரும்பினா ஏதோ ஒரு வடிவத்திலேயே இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கிறதுனா பெண்ணாக இருக்கலாம். ரெண்டு பேருக்குள்ள திருமணம், குழந்தை எல்லாமே நிகழும். இந்த மாதிரியான ஒரு கற்பனை மிக யதார்த்தமாக நுணுக்கமாக அவர் எழுதியிருக்கிறார். அது வேற எந்த கதையுமே கிடையாது அந்த இதை சித்தரிப்பது தான். அதுமாதிரி ஆர்டேவியா பாஸ் பட்லர்னு சொல்லக்கூடியவர் இந்த சமயத்தில் இந்த ஃபேண்டசின்னு சொல்லக்கூடியது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ரொம்ப புகழ்பெற்றது. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்னு ஹாபிட்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் இப்போ சினிமாக்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது அந்த காலத்தில் டால்கின் தான் அதனுடைய பெரிய ஒரு மேதை என்று சொல்லக்கூடிய ஒரு டால்கின். இந்த ஃபேண்டசியினுடைய ஆதிக்கம் கொஞ்ச காலத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் கொஞ்சம் அழுத்தி வைத்திருந்தது. எல்லாருமே ஃபேண்டசி எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ பெரியன் ஆர்டிஸ் மகள் கொண்டு எல்லா ஊர்சலாக கொண்டு எல்லாருமே ஃபேண்டசி எழுதக்கூடியவர்களாக தான் மாறினாங்க. இதில் மிடில் எர்த்னு சொல்லக்கூடியது டால்கினுடைய ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணார். ஃபேண்டசி ஃபேண்டசிக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு என்ன வித்தியாசம் தான், அதில் மெர்வின் பிக்கோ அல்லது ஊர்சலாகணும் அல்லது டால்கினோ ஒரு உலகத்தை உருவாக்குறாரோ அது எங்கே எப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இல்லை. மிடில் எர்த்தோ அல்லது சி வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்சலாகனுடைய நாவல்களோ அல்லது மெர்வின் பிக்கினுடைய ஒரு கோட்டை இதில் பற்றி
அது எங்க இருக்குங்கிறத பத்தின இது இல்லாம இந்த ஃபேண்டசி உருவாக்கணும். ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இப்படி, அதுக்கான காரண காரியங்களோடு தான் வரும். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எனவே இந்த ஃபேண்டசி ஏஐ இவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். அதுல ஊர்ஸ்லா வளர்க்கின்ற ரொம்ப முக்கியமான பெண் எழுத்தாளர்கள் சொன்னோம் இல்லையா, அதுல எத்சின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தை கிரியேட் பண்றாரு. எத்சி உண்மையில பார்க்க போனா இந்த ஹாரி பாட்டர் எல்லாம் வந்தது இல்லையா, அங்க அப்ப ஃபேமஸ் ஆச்சு. ஹாரி பாட்டருடைய ஊர்ஸ்லா வளர்க்கிற காப்பி அடிச்சுதான் ஹாரி பாட்டர் அந்த மேஜிக்ங்கிற ஒரு உலகத்துல அந்த ஸ்கூல் அந்த இதெல்லாம் உருவாக்குறாரு. அப்புறம் அந்த டால்கினை காப்பி அடிச்சு அந்த சாரவன் சொல்லக்கூடிய அந்த வில்லன் அந்த எடுக்கப்பட்ட சினிமாக்கள் எதுவுமே உருப்படியா வரல. ஆனா பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு பெரிய ஃபேண்டசி ரைட்டராகவும் இன்னைக்கு ஃபேண்டசி ரைட்டர்ல டால்கின்னா உடனே அடுத்து ஊர்சுலா ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒருத்தர். இப்படி அந்த கொஞ்சம் ஓய்வு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பொதுவாக இந்த மனிதனுக்கு எந்திரத்துக்குள்ள தக்கஃபார் இதுகள்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கின்றது, சுற்றுச்சூழல் போர் வன்முறை எல்லாத்திலையும் அதை பத்தி எல்லாம் ஜெனி வோல்ஃப்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஓபரான்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல இருந்து வந்த ஸ்டார் வார கிண்டல் பண்ணி ஒரு படம் எடுத்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியான பேங்கினுடைய நாவல்கள் எல்லாம் கொஞ்சம் அங்கதமாக இந்த விஷயங்கள் எல்லாம் கையாண்டு ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளர் கிராக் பெயர் நான் சொன்ன கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் பற்றி எல்லாம் அடிப்படையாக கொண்டு ரொம்ப தியரட்டிக்கலாக அங்கே மற்ற கதைக்கும் மற்றதுக்கெல்லாம் முக்கியம் இல்லாமல் அந்த கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப இறுக்கமாக கோட்பாட்டு ரீதியில் எழுதக்கூடிய ஒன்று. நான் முதல்ல சொன்ன சைபர் பங்க்னு சொல்லி வில்லியம் கிப்சன் தான் அதில் பெரிய வில்லியம் கிப்சனுடைய நாவல்களை சாதாரண படிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். மற்ற இந்த ஜாய்ஸ் காப்பா ட்ரெடிஷன்ல வர மாதிரியான அந்த சொல்லக்கூடிய அந்த முறை இருக்கும். வில்லியம் கிப்சன் ரொம்ப ஃபேமஸ். அவருடைய இந்த நியூரோமான்சர் தான் முதல் சைபர் பங்க் நாவல் என்று சொல்லக்கூடியது. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த இணையம் இணையத்தினுடைய சைபர் ஸ்பேஸ் இதையெல்லாம் வச்சு அதுதான் அவர் அந்த நாவல்கள் எழுதுகின்றார், நிறைய எழுதுறார். அவருடைய பாதிப்பில் பிளிக்கெடிக்கினுடைய சிறுகதை வைத்து எழுதப்பட்டது அந்த பிளேட் ரன்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு சினிமா படம். ஆனால் இது அந்த கிப்சனுடைய சைபர் பங்கினுடைய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கிரியேட் பண்ணி சினிமாவுக்குள்ள கொண்டு வந்த முதல் படமாக சொல்லப்படுகின்றது. நிறைய ஆண்ட்ராய்டு க்ளோனிங் ஏஐன்னு சொல்லக்கூடியது, ஏஐ முதல்ல இந்த குப்ரிக்கு ஒரு படம் எடுத்தார் ஏஐன்னு சொல்லக்கூடிய பிரெயின் ஆர்டிஸ்டினுடைய ஒரு சிறுகதை அடிப்படையாக கொண்டு. அப்புறம் அவர் இடையில இறந்ததுனால ஸ்பீல்பர்க் அதை தொடர்ந்து எடுத்து பின்னாடி வந்தது. ஆனால் படம் சரியாக ஓடல ஏஐங்கு சொல்லக்கூடிய படம். ரேடிக்கல் ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன், ரேடிக்கல் ரொம்ப முற்போக்காக அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை கொண்டு போனவர். முற்போக்கு வாதங்கள் வேறாட்ட வாதம்னு சொல்லுவாங்க, ரேடிக்கல் வேறாட்ட வாதம் சொல்லக்கூடியது அந்த வகையான சயின்ஸ் ஃபிக்ஷன். இன்டர்ஜோன் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த இந்த சமயத்தில் வருகின்றது 80களில். ஸ்டீவன் பாக்ஸ்டர் நல்ல முக்கியமான ஒருத்தர். அதே மாதிரி அமெரிக்காவில் இதெல்லாம் அவங்க பிரிட்டன்ல இவங்கெல்லாம் அமெரிக்காவில் ரெண்டு மூணு பேர். அதே மாதிரி இந்த காலத்தில் இப்போ சமீபத்தில் எழுதக்கூடியவர்கள் இலக்கியமாகவே சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஜெஃப் நோனும் பாண்டி பிலிப்போன் போன்றவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு வரலாறு இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் எழுதினாலும் கூட இதில் முக்கியமானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்தியாவில் என்ன நடந்தது
அப்படினு பார்த்தா ஸ்டார் வராத வேர்ல்ட் நாவல் வரதுக்கு முன்னே இங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில வந்திருக்கு பெங்காலில் எழுதியிருக்காங்க 1835 ஒரு இங்கிலீஷ்ல வந்திருக்கு சந்திரதத் என்று சொல்லக்கூடியவர் எழுதியிருக்காரு ஆனா இன்னைக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தவிர ஒன்று சொல்ல முடியாது ரெண்டு மூணு பேரும் கூட அமிதாப் கோஷ் உங்களுக்கு தெரியும் அமிதாப் கோஷுடைய கல்கத்தா குரோமோசோம் சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த சயின்ஸ் தீமை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல் சர்மா ருஷ்டி உங்களுக்கு நல்லாவே தெரியக்கூடிய ஒரு அவர்களுடைய முதல் நாவல் கிரிமஸ்ன்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் அதுக்கப்புறம் அவர் மேஜிக்கல் ரியலிஸ்டுக்கு போயிட்டாரு சயின்ஸ் ஃபிக்ஷன் விட்டுட்டு ஆனால் அவருடைய முதல் நாவல் அவரு பிரிட்டன் இருந்தால் கூட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருங்கிறதுனால அதையும் இதில் சேர்த்திருக்காங்க மூணு பேர் அதில் சத்யஜித் ராய் சத்யஜித் ராயனுடைய அந்த ப்ரொஃபஸர் சோம்கு என்று சொல்லக்கூடியவருடைய கதைகள் நம்ம அந்த சோம்குங்கிற ஒருத்தர் அவருடைய கதைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவர் எழுதுகிற ஏலியன்ங்கிற ஒரு திரைக்கதை ஹாலிவுட்காக எழுதுது அது இப்போ இதில் கிடைக்குது இங்கிலீஷில் கிடைக்குது அந்த ஏலியன் இந்தியாவில் ஹாலிவுட்காக சத்யஜித் ராய் இது பண்ணி எழுத வச்சு அவர் எழுதி எல்லாம் முடிச்சு படம் எடுக்க போகக்கூடிய நிலையில இதெல்லாம் அங்கே நடக்கிற மாதிரி எடுத்தா நான் இது பண்ண மாட்டேன் அது வங்காளத்தில் நடக்கிற மாதிரி எடுத்தா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அவர் வரைஞ்ச அந்த சித்திரங்கள் ஏலியன்னா எப்படி இன்னும் சொல்லக்கூடிய அந்த உருவப்படங்களை வைத்து கொடுத்தா பின்னாடி ஸ்பீல்பர்க் எல்லாம் க்ளோஸ் என்கவுண்டர்லேயோ அது ஈடின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சொல்லக்கூடிய அந்த படத்துலையோ அந்த ஏலியன் வரக்கூடிய அந்த உருவ படம் அந்த உருவங்கள் சத்யஜித்ரனுடைய காப்பி அவர் ஹாலிவுட் கழுவி கொடுத்துட்டாரு அந்த ஹாலிவுட்ல இருந்து எப்படியோ அதை இதை எடுத்து அதை டெவலப் பண்ணி அவங்க இது பண்ணியிருக்காங்க அது அப்போ அந்த ஈடி எல்லாம் வந்தபோது அது பெரிய பிரச்சனையாச்சு சத்யஜித்ரை பற்றி எல்லாம் நிறைய இன்டர்வியூலாம் கூட எடுத்து என்னென்ன பண்ணாங்க அந்த மாதிரி அந்த சத்யஜித்ரே முக்கியமான ஒருத்தராக இருந்திருக்கிறார் ஆக்சுவலா வெளிநாட்டுகள்ல இந்தியா சயின்ஸ் ஃபிக்ஷன் பத்தி சொன்னாரோட சத்யஜித்ரே பேர் மட்டும்தான் வரும் வேற யாரு பேரும் வரது சரி இப்ப தமிழ்ல ஜெயலலிதா ரங்கராஜன் கேள்விப்பட்டிருக்கலாம் முதல் ஒரு ஐந்து முன்னோர் நாவல் முன்னோடிகள் என்று சொல்லி சொல்லுவாங்க பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதின மாயூரவாதநாயகம் பிள்ளை அல்லது கமலாம்பாள் சரித்திரம் எழுதின ராஜமையர் பத்மாவதி சரித்திரம் எழுதின ஒரு மாதவையா அப்புறம் பொன்னிச்சாமி பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தீமா பொன்னிச்சாமி பிள்ளை அவர் சைவ சித்தாந்த நோக்கில் ஒரு திருளர் எழுதியிருப்பார் சைவ சித்தாந்தம் 11வது அத்தியாயத்தில் சைவ சித்தாந்தவர் கமலாசின்னு சொல்லக்கூடிய மர்ம கதை எழுதியிருப்பார் தீமா பொன்னிச்சாமி நடேஸ் பண்டித நடேஸ் சாத்திரியா அவருக்கு தானவன் சொல்லி துப்பரிய கதை எழுதுறாரு தானவன் டினவான் சொல்லக்கூடிய நடேச நடேச இவரு பண்டித நடேச சாஸ்திரியர் எல்லாமே காப்பீடு எழுதியிருக்காரு ஆனா ரொம்ப அருமையான நாவல் தலையணி மந்திரோபதாசர் அதெல்லாம் படிக்க இன்னைக்கு கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுல ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த வைமு கோதநாயகி அம்மா பெண்கள் அவங்களுக்கு ஈக்குவலா அந்த காலத்துல வடிவர் துரைசாமி ஐயங்காருக்கு ஆர்னி குப்சா முதலியாருக்கும் வைமு கோதநாயகி அம்மா தான் அந்த காலத்துல ரொம்ப அந்த 20க்கு அப்புறம் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க இலக்கியத்துல இருண்ட காலம் எல்லாம் அந்த மர்மம் துப்பரிய நாவல்கள் எல்லாம் வந்தது என்று சொல்லக்கூடியது அந்த பிரதமலைய சரித்திரம் அந்த இதெல்லாம் போயிருச்சு அந்த 20ல இருந்து 40 வரைக்குமே ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க அதுல எழுதுன ஒருத்தர் ஜே ஆர் ரங்கராஜ் அந்த 4 பேர்ல 5 பேர்ல ஒருத்தர் இவர் ஆனா நம்பர் ஒன் இவர் தான் அந்த காலத்துல துப்பரிய கோவிந்தன் என்று சொல்லி ஒரு துப்பரிவாளனை உருவாக்கி அதுல ராஜேந்திரன் ராஜாம்பால் சந்திரகாந்தா இந்த சந்திரகாந்தா தான் முதல் முதல் தமிழ்ல எடுக்கப்பட்ட அந்த சமூக அந்த வடுவராருடைய மேனகாவும் சந்திரகாந்தா வந்து தமிழ் சமூக படங்கள் தமிழ்ல எடுக்கப்பட்ட சமூக படங்கள் அப்படிப்பட்ட ஜகதாபி ரகுபதி ரங்கராஜன் சொல்லக்கூடிய அவர் ஒரு ஐயங்கார் நடிகர் நாயுடுவன்னு சொல்லுவாங்க அவர் இந்த தான் துப்பரி நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி பரப்பவன்ட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கார் ஆனா அது எடுபடல யாரும் இது பண்ணல அது புல பல பெற்றிருக்கும் எங்குமில்லை என்று சொல்லக்கூடிய அயல்வெளிகிறதுல இருந்து வரும் நட்சத்திரம் என்ற பெண் பெயரடி ஒரு பெண் மதராசில் இருக்கக்கூடிய பெண்களை தொட்டு பார்த்து அவங்களுடைய லாங்குவேஜ் கத்துட்டு அவங்களுடைய இது பண்ற மாதிரி இந்த மாதிரி கதை போகும் இதான் முதல் நாவல்
முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடியது. அது இன்னைக்கு கிடைக்கிறது இல்ல. இது ஒருத்த இங்கிலீஷ்காரன் ஒருத்தான் எங்கேயே தேடி பிடிச்சு அது தகவலை கொடுக்குறான். தகவலாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கின்றது. அப்புறம் மூவா பாப்புலர் ரைட்டர் ரொம்ப பாப்புலராக இருந்த அவர் மண்குடிசை கிபி மண்குடிசையில் ஒரு அந்த கேரக்டர் மட்டும் அது யாருக்குரிய தமிழ் நாவல்னே சொல்லுவாங்க மண்குடிசை கிபி 2000 ஒரு உட்பாப்பியா பாணியில் எழுதியிருக்கிறார். இதில் குழந்தை கதைகள் ரேவதி ரேவதி மாட்டுமாம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளை எல்லாம் கையாண்டு எழுதியிருக்கிறார். அப்புறம் பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் உண்மையில சயின்ஸ் ஃபிக்ஷன் தமிழ் எப்படி வந்ததுன்னா அவர் சயின்டிஸ்டாக இருந்ததுனாலையும் அதில் ஈடுபாடு இருந்ததுனாலையும் எழுத்தாளராக இருந்ததுனாலையும் நிறைய சொர்க்கத்தீவு போன்ற கதைகள் எல்லாம் எணியந்திரா மீன் நெஞ்சினம் இந்த மாதிரி நிறைய சிலதெல்லாம் படங்களாக கூட வந்தது. விக்ரம் எல்லாம் படங்களாக கூட வந்தது. கமலஹாசன் எடுத்து விக்ரம் அது ஒரு மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் வந்த ஒன்று தான். இதே சுஜாதா தான் இன்னைக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் தமிழை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர்லாம். ஆனால் பெரும்பாலும் அவர் அசிமோ பாணி தான் மர்மத்தை இந்த பிக்சருக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறார். மர்ம கதைகள் தான் மர்ம கதைகளை எப்படி அந்த காலத்தில் ராஜாராணி கதை குதிரையில் வந்து கத்தியோட வருவானா அவன் துப்பாக்கியோட காரில் போவான் இந்த காலத்தில் அந்த மாதிரி. ஆனால் ஒரு இதுதான் அசிமோ பாணி கதைகளை தான் இவர் இது பண்ணியிருக்கார். குறிப்பாக சயின்ஸ் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒரிஜினல் கதை கருவை கையாள முடியாது. யாரோ ஒருத்தர் கையாண்ட கருவை எடுத்துக்கொண்டு தான் இவங்க டெவலப் பண்ண முடியும். ஒரிஜினலாக கருவை கையாண்டவன்னா யாருமே இல்லை. எனவே சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது கையாக தான் எல்லா கதைகளும் இருக்கு. அது சுஜாதா ரொம்ப மீறின கை எல்லாத்தையும் நிறைய சாதாரண நாவல்களே ஜான் பவுல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சார். அவருடைய முதல் தனிமை கொண்டுங்கிற குருஜாத்திரம் தொகுப்பு வந்தது தனிமை கொண்டு ஜான் பவுல்ஸினுடைய ஒரு நாவலுடைய ஒரு காப்பி தான் முதல் சிறுகர். அது அப்புறம் நைலான் கயிறுன்றதான் மாத்திரை நைலான் கயிறு சுனந்தாவிட்ட கயிறுன்றது அதுக்கப்புறம் நிறைய காப்பி அடிச்சிருக்கா. காப்பி அடிக்கிறது தெரியாம அடிச்சவர் அந்த மாதிரி நிறைய. கஸ்தூர்ராம் கடையாரினுடைய ஆசிரியர் தினமணியில் வந்தபோது தினமணியில் ஒரு தொடக்கத்தை எழுதுகிறார். அவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் உட்டோப்பியன் உட்டோப்பியா மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுகிறார். பேர் எனக்கு மறந்து போச்சு. தொடக்கத்தை வந்தபோது படித்தேன் பேர் மறந்து போச்சு. அது ஒன்று தான் தொடராக வந்தது தொடர்கதையாக வந்தது. ஜெயமோகனுடைய மிஸ்ஸிங் புக் சிறுகதை அவருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது. அதில் சயின்ஸ் ஃபேண்டசி அல்லது சயின்ஸ் சயின்ஸ் ரொமான்ஸ்னு சொல்லக்கூடியது வகையை தான் அந்த மிஸ்ஸிங் புக் கதைகள் போகிறாங்க. பிறகு ஒரே ஒரு சிறுகதை எழுதியிருக்க ஆசிரியர் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை எடுத்து கையாளுறார். இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன பெண் பெண் பெண்ணுடையது அதே மாதிரி தலித் பிரச்சனை இந்த ரெண்டையும் கையாண்டு ஒரு சிறுகதை எழுதியிருக்கார். இந்த ரெண்டு பிரச்சனையும் சயின்ஸில் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு மாதிரி அந்த ஒரு கதையை எழுதியிருக்கிற ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய கதை. அந்த வகையில் அது ஒரு முக்கியமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சிறுகதையாக இருக்கின்றது. தமிழ்லேயே உருவான ஒரு சிறுகதை கூட சொல்லலாம். பிரபலத்து சயின்ஸ் ஃபிக்ஷனில் ரொம்ப ஆர்வம் உண்டு நிறைய படிச்சுருக்கா. அவருடைய இதில் தான் நான் முன்னாடியே சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் படிச்சிருந்தாலும் கூட பின்னாடி எனக்கு நிறைய எடுத்து எடுத்து கொடுப்பார். பிரிட்டிஷ் கவுன்சிலையோ இதுலேயோ எடுத்து நிறைய புத்தகம் 1980s சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கிறேன். எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய படங்களையும் பார்த்துருக்கேன். அதுக்கெல்லாம் பிரமிழ் தான் ஒரு காரணமாக இருந்தார். நிறைய கதைகள் எல்லாம் அவர் தேடி பிடிச்சி எடுத்து கொடுத்து அதை படிக்க வைப்பார். அப்புறம் மொழிபெயர்ப்புகள் ரொம்ப முக்கியம். மொழிபெயர்ப்புகள் ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் தமிழ் இலக்கியத்தில் நிறைய பாதிச்சிருக்குது இல்லையா. அந்த மாதிரி இந்த இயந்திர இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயும் மொழிபெயர்ப்புகள் காலயந்திரம்ங்கிறது ரெஞ்சிவர்ஸனுடைய காலயந்திரம் யுனெஸ்கோனுடைய அந்த தென்மொழி புத்தக ட்ரஸ்ட்டில் முதல் முதல் வெளியிருந்தது. அது முக்கியமான பேன அப்புசாமிங்கிற சொல்லக்கூடிய சயின்ஸ் எழுத்தாளர் சயின்ஸ் கட்டுரைகளை மிக அருமையாக அந்த காலத்தில் எழுதினார் பேன அப்புசாமி. அவர் தான் அதை மொழிபெயர்த்திருந்தார். அதுமாதிரி காந்தி உலகம்ன்ற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்தது ரொம்ப அருமையான கதைகள் உள்ள ஒரு தொகுப்பு. அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லை. யாரும் ரீப்ரிண்ட் கூட பண்ணுறது. அப்புறம் பாரச்சூராவளி துறை வந்துட்டு ரஷ்யா இதில் ரஷ்யா இதில் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனை வெளியிட்டிருக்கிறாங்க மொழிபெயர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் பாரச்சூராவளி துறை நிறைய கதைகள் குருணா
எல்லா கதைகள் தான், பெரிய பெரிய கதைகள், நல்லா புத்தகம். அப்புறம் நிறைய இருக்கு, நிறைய மொழிபெயர்ப்புகள் இந்த காலத்துல நிறைய இருக்குது, அதையெல்லாம் நான் இது பண்ண முடியல. இப்படி இந்த தமிழ்ல அறிவியல்ங்கிறது ஒரு இன்னும் வளராத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு சயின்ஸ் பேஸ் அந்த சயின்ஸ் சம்மந்தமான தொடர்பு இருக்க வேண்டும்ங்கிறது ஒன்று. நமக்கு சாதாரண நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சாதாரண சயின்ஸு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சாதாரண மேலே பார்த்தா அந்த பால்வெளி மண்டலம் இருக்குங்கிறது கூட இன்னமும் மேகம் இருக்கு அப்படிப்பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் நமக்கு இருக்கு. எனவே அது வரல. ஆனால் சில பேர் எழுதி கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இங்கிலீஷில் ஃபிக்ஸு அந்த சினிமா பார்த்தீங்க, தமிழில் என்ன சினிமா முயற்சிகள் நடந்திருக்குங்கிறதுக்கு அந்த ஜங்கிள்ங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் தான் முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் தீமா பயன்படுத்தினது என்று சொல்லி சொல்லுவார். அது ஒரு டேஜா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் அந்த மம்மத்த மாதிரி இருக்கிற யானைகள் எல்லாம் வருங்க. நம்பியார் நடிச்சது என்று சொல்லக்கூடிய சொல்லுவாங்க. அப்புறம் கலையரசி தான் தமிழில் எடுக்கப்பட்ட முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன். அவர் அந்த இதில் விமானத்தில் அந்த இதில் போவார், சிப்பிள் ஸ்பேஸ் சிப்பிள் எல்லாம் போவார் இல்லையா, அந்த கலையரசி. அப்புறம் விக்ரம் சுஜாதா அவருடைய கதையை கமலஹாசன் எடுத்தது. அப்புறம் அந்த வேலுப்பிரபாகரங்கிறவர் தான் நாளைய மனிதன், அதிசய மனிதன் எல்லாம் கால சீனிவாசனுடைய தயாரிப்பில் உருவான கதைகள். ரத்தத்தின் ரத்தமே ஏதாவது இந்தி படத்தினுடைய காப்பி, இந்தி பதிவு கழுவி எடுத்தது அது ஓடல. எல்லாமே ஓடாத படங்கள் இந்த பெரும்பாலும் சின்னவாதியார் நீயும் தக்காளி சீனிவாசன் ஒரு தயாரிப்பாளர், அவர் தொடர்ந்து எடுத்தார். பிரசாவதாரம் தான் உங்களுக்கு தெரியும், கையோஸ் தெரியும் தியரி உருவாக்கி இது பண்றது, கையோஸ் தியரி சொல்லக்கூடிய ஒன்றை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அதனால அது சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்புடைய இருக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கு. அந்த கையோஸ் தியரி பற்றி என்ன காலமேவெளிங்கிற ஒரு இதில் முதல் கதையாக ஒரு கதை இருக்கு, சவுண்ட் ஆஃப் தண்டர்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அதுதான் முதல் முதல்ல கையோஸ் தியரி வர்றதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னே அவர் அந்த கதையில் அந்த கையோஸ் தியரி சொல்கிறார். ரே பிராட்பரியினுடைய ஒரு கதை அதில் இருக்கும் பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த கையோஸ் தியரி. அப்புறம் எந்திரன் உங்களுக்கு தெரியும், எந்திரன் பெரும்பாலும் பைசென்டினல் மேன் சொல்லி அசிபவனுடைய ஒரு கதை சிறுகதை, இது இங்கிலீஷில் ஒரு படமாக வந்திருக்கு. அதுலாம் கொஞ்சம் 2-3 படங்கள் இது பண்ணித்தான் இந்த எந்திரன் என்று சொல்லக்கூடிய படம் உருவாக்கப்பட்டது. ஏழாம் அடிவு கொஞ்சம் இருந்தது. அம்புடின்ட்டு ஒரு புது ஆளுங்க யாராக எடுத்தது டிஜிட்டல் இதில் வந்து ஒரு படம், அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் ஃபிக்ஷன். 2 உலகம் ஃபேண்டசி தான், அது 2 உலகம் தன்னுடைய இதில் சொல்லக்கூடியது. இந்த இதுதான் தமிழை பொறுத்த வரைக்கும் சினிமாக்கள் இருக்கக்கூடியது. இது சும்மா ஒரு லிஸ்ட். முக்கியமான எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் யார், அவங்களுடைய முக்கியமான புத்தகங்கள் என்ன அப்படிங்கிறது கவர் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன். விளக்க வேண்டியது நினைக்கிறேன். அது ஒரு லிஸ்ட்டு தான், பெரிய வரிசையாக முக்கியமான ஆட்கள் மட்டும் தோத்துருக்குறேன். இந்த லெம் தான் சோலாரிஸ்ங்கிற கதை எழுத அமெரிக்கா பிரிட்டனுக்கு வெளியில இருந்து எழுதின ஒரு எழுத்தாளர் லெம் ஸ்டானிஸ்லாவின்னு சொல்லக்கூடிய அவர் தான். அவருடைய சோலாரிஸ் தான் நம்ம தார்க்கோவ்ஸ்கி படம் எடுத்தார். இது ஒரு லிஸ்ட் தான். இது வரைக்கும் வந்த படங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு 100 படம் முக்கியமான படங்களை பற்றி மட்டும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். ஒரு 2005-2007 வரைக்கும் அதுக்கு மேலே நிறைய வந்துருக்குது, அதையெல்லாம் நான் இது வரல, ஒரு 100க்குள்ளே நான் நிறுத்திட்டேன். அதில் அந்த முதல் இதுதான் அந்த ஜார்ஜ் குளோ எடுத்த ஒரு படம் சந்திரனுக்கு போகிற மாதிரி ஒரு இது.
ரொம்ப சின்ன ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் மெட்ரோ பாரிஸ் தான் லாகினுடைய ஒரு படம், அந்த மெட்ரோ பாரிஸ்னு சொல்லக்கூடியது பிரிட்ஜ் லாகினுடைய படம். அது முதல் முதல் அதுதான் எந்திர மனிதன் சினிமாவுக்குள்ள வெளியில் வருவான். ஒரு செடி கொள்கிறது அவர் லார்ஜ் எட்டின்னு சொல்லக்கூடியதுல போட்டோவை வச்சே ஒரு படம் எடுத்திருப்பார். வெறும் போட்டோக்களுடைய ஃப்ரேம் போட்டோக்கள் மட்டும்தான் வரும். அதை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இது பண்ணியிருக்கார். அதுக்காக லார்ஜ் எட்டி. அப்புறம் 2001 ஸ்பேஸ் ஒடிசி தான் ஒரு கலையாக சயின்ஸ் ஃபிக்ஷனை முதன் முதல்ல உருவாக்கியவர் குப்ரிக், ஸ்டான்லி குப்ரிக்னு சொல்லுவோம். அமெரிக்க ஹாலிவுட் படங்கள்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் குப்ரிக். ஸ்ட்ரேஞ்ச் லவ் அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்துருக்கு. ஸ்ட்ரேஞ்ச் லவ் கூட ஒரு வகையான சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். அதில் அந்த ஆர்தர் சி கிளார்க்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டரையும் ஒரு சிறுகதையை வைத்துக்கொண்டு, சென்டினல்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையை வைத்துக்கொண்டு இதை ரெண்டு பேரும் எழுதுனாங்க. இவர் பாட்டுக்கு ஒரு கதை எழுதுனார், ஆர்தர் சி கிளார்க் ஒரு கதை எழுதுனார். ரெண்டையும் சேர்த்து ஒரு சினிமா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்வார்கள். இவர் எழுதுற கதைக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. இருந்தாலும் ஆதிசி கிளார்க்கினுடைய நாவலும் மிக புகழ்பெற்ற நாவல், மிகச்சிறப்பான நாவல். அதே மாதிரி சினிமாவும் மிகச்சிறப்பான ஒன்றாக மாறியதை பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தாலும் அது ஒரு அதிசயமான ஒரு படமாகத்தான் இருக்கும். கிளாக் ஒர்க் ஆரஞ்சு, அண்டர்வேடர் ஸ்டெயின், கிளாக் ஒர்க் ஆரஞ்சு அந்த குப்ரிக் எடுத்த படம் தான். சைலண்ட் ரைட்டிங்னு சொல்லக்கூடிய 2001 ஸ்பேஸ் ஒடிசியினுடைய டெக்னிக்கல் அட்வைசராக இருந்தவர் சைலண்ட் ரைட்டிங்ங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. டெராஃபார்மிங் பத்தி இன்வாடர்ஸ் ஃப்ரம் மார்ஸ் 17 ஃபண்டாஸ்டிக் வாயேஜ். ஆமாம், அது ஒரு சர்ரியலிஸ்டிக்கான, அதாவது அனிமேஷன் படம், அனிமேஷன் படம். அதுல அனிமேஷன் படம் இருந்தாலும் ஆமா, அதுல படங்கள் பார்த்தாவே ஒரு சால்வடார் டாலினுடைய அந்த ஓவியங்கள் மாதிரி இருக்கு. அந்த அந்த இது சிச்சுவேஷன் எல்லாம் பாக்கி ரங்கராஜன் மொழிபெயர்த்த நாவல் ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் குமுதம் ரிலீஸ். குமுதம் பொங்கல் தீபாவளி போது ஒரு நாவல் விடுவாங்க. ராக்கி ரங்கராஜன் ஒரு கட்டியை எப்படி எடுக்கிறது மனுஷன் சின்னதான் வச்சுட்டு அந்த ரத்த குழாய்கள் போய் ஆப்ரேட் பண்றதா சொன்னேன். அந்த இதுக்கு சம்பந்தம் இது வேற. இது அனிமேஷன் இதுல வெளி உலகத்தை பத்தி ரொம்ப அருமையான படங்கள், சர்ரியலிஸ்டிக்கான படங்களோடு எடுக்கப்பட்டது. சோலாரிஸ் தான் உங்களுக்கு தெரியும், தர்கோவ்ஸ்கியினுடைய ஒரு படம். லெம் எழுதுன கதையை படிச்சா அது வேற விதமா இருக்கு, இவர் கதையை படிச்சா இது வேற விதமா இருக்கு. இவர் எல்லாமே சைக்காலஜிக்கு இதுக்கு லெவல் கொண்டு வந்தார். சோலாரிஸ் படம் சைக்காலஜி, அந்த மன உணர்வுகளை பத்தி மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா அதுல அவர் டெக்னாலஜி சம்பந்தமா போயிட்டார். பெரிய கடல் மாதிரி ஒரு இது இருக்கு, அது கடலுக்கு உயிரும் இன்டெலிஜென்ஸும் இருக்கக்கூடிய மாதிரி அவர் இது பண்ணியிருப்பாரு. இவர் அதை தான் இது பண்ணி அந்த சைக்காலஜிங்கிறது மட்டும் சோலாரிஸ்ல இது பண்ணியிருக்காரு. அந்த வெஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியதான் மைக்கேல் கிரிக்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் வேர்ல்டு ஜுராசிக் பார்க்கில் எடுத்த கதை ஆசிரியர் மைக்கேல் கிரிக்டன் எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறார். அவர் ஒரு ஒரு மாதிரி ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒரு பீட்டர் செல்லர் மாதிரி ஒரு பச்சவந்தின்னு சொல்லுவாங்க. பீட்டர் செல்லர் ஒரு நடிகன், பீட்டர் செல்லர் உண்மையான குணம் என்னங்கிறதே தெரியாதாம். அந்த அளவுக்கு நடிப்பு, ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு விதமா இருக்கு பீட்டர் செல்லர்னு சொல்லக்கூடிய. அந்த மாதிரி இந்த மைக்கேல் கிரிக்டன் தன்னுடைய நாவல் ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அந்த மைக்கேல் கிரிக்டன் சினிமாவும் எடுத்திருக்காரு வெஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லி. அதுதான் முதல் முதல் இந்த ஸ்பில்பர்க் எடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு படம்.
க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆர் தி தேர்ட் கை. தேர்ட் கைன்னா இந்த காண்டாக்ட்ல மூன்றாவது வகை என்பதை சொல்றாங்க. ஏலியன், ஏலியன் படம் ரைட்லி ஸ்காட் அந்த பிளேட் ரன்னர் எடுத்த ரைட்லி ஸ்காட்டும் ஜேம்ஸ் கேமரானும் விதவிதமா எடுத்திருக்கிறாங்க. ஏலியன் ரொம்ப பயங்கரமான ஒரு படம். அவரு ஏலியன் ஒருத்தர் ஒன்று துரத்திட்டு ஒரு பெண் ஒருத்தி வீவர்னு சொல்ற இந்த பெண் ஓடிட்டே இருப்பான். அப்பதான் அந்த ஒரு ஈவில் கிட்ட இருந்து தீமை கிட்ட இருந்து ஓடிட்டே இருந்தா ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான், துரத்திட்டே தான் இருக்கும். எதிர்த்து நிக்கிற போதுதான் அந்த தீமையை வெற்றி கொள்ள முடியுங்கிறத அந்த படத்துல ஒரு ஒரு தீம் மாதிரி இது கொண்டு வந்திருப்பாங்க. ஏலியன் அந்த அந்த மிருகம் ஸ்டார்க்கர் தர்க்க விஷயம் கிடையாது. எம்பையர் ஸ்ட்ரைக் பேஸ் ஸ்டார் வார்னுடைய முதல் படம். எம்பையர் ஸ்ட்ரைக் பேஸ் ஸ்டார் வார்னுடைய ரெண்டாவது படம். ஸ்டார் வார் வந்த போது தான் அந்த ஸ்பேஸ் ஓபர் ஆகிற ஒரு தன்மை சினிமாவுக்குள்ள வந்தது. சினிமாவை சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமாவை மிக பிரபலப்படுத்தியது ஸ்டார் வார் தான். ஜார்ஜ் லூகாஸ் நடிப்பு ரொம்ப சீரியஸா அவர் எடுப்பாரு, குலோஸ் என்கவுண்டர்ல இல்ல. ஆனா இவர் ரொம்ப ஜனரஞ்சகமா அந்த ஓபரா டைப்ல எம்பையர் ஸ்ட்ரைக் பேக் ஃபேண்டசி அந்த மாதிரி தான் சயின்ஸ் மாதிரியே இருக்காது. வெறும் அந்த கேலக்டிக் இதை வச்சுட்டு ஃபேண்டசியை உருவாக்கி இருப்பார். ஈட்டி, ஈட்டி தான் அந்த சத்யஜித் ரேயினுடைய அந்த உருவத்தை வச்சு கொண்டு வந்த ஒரு படம்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ட்ரெக்ங்கிறது சொல்லக்கூடியது டிவியில ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று. டிவியில நிறைய சில சீரியல் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரியல் நிறைய வருது. அதுல ரொம்ப முக்கியமானது இது ஸ்டார் ட்ரெக். அதுல ரேதா கான் சொல்லக்கூடிய ஒன்று அது முக்கியமான ஒன்று. அது ஒரு ஒரு எபிசோடு. ட்ரான் முதல் முதல்ல இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை கொண்டு வந்த ஒரு படம். எல்லாமே அந்த மார்பிங் முறையில முயற்சி இந்த ட்ரான் சொல்லக்கூடிய ஒரு படம். அது ஸ்டார் வார். பேக் டு த ஃபியூச்சர் தான் அந்த எதிர்காலத்துக்கு அந்த ஹெச்இவர்ஸ்னுடைய டைம் மெஷின் தீமை. ஜெமக்கிஸ்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ரைட் டைரக்டர் எடுத்தது பேக் டு த ஃபியூச்சர். நிறைய தொடர்ச்சி எடுத்தார். பிரேசில் ரொம்ப இவங்க கோணங்கள்ல கூட பிரேசில் போட்டாங்க. அந்த பிரேசில்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்காலத்தை பற்றின ஒரு நல்ல படம். ஏலியன் அது மூணாவது படம். அகிரா ஜப்பான்ல எடுக்கப்பட்ட ஒரு அனிமேஷன் ரொம்ப ஃபேமஸ். இதுல ஜப்பான்ல ரொம்ப அனிமேஷன் காமிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றது. அதுல அகிரா ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மினேட்டர் உங்களுக்கு சுவாசனாருடைய டெர்மினேட்டர் அந்த டோட்டல் அந்த இவங்க பிளிக்கெடி போட்டவர்களுடைய கதைகளை அடிப்படையாக கொண்டு டெர்மினேட்டர் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வருஷம் கூட ஏதோ டெர்மினேட்டர் ஒரு பார்ட் வந்தது. ஜுராசிக் பார்க் மைக்கேல் கிரிக்டனுடைய நாவலை அடிப்படையாக கொண்டு உருவானது. ஜுராசிக் பார்க்கும் சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய படத்தை பெரிய அளவில் அந்த இதை மார்க்கெட்டு உருவாக்கின ஒரு படம் ஜுராசிக் பார்க். ஜுராசிக் வேர்ல்டு கூட இந்த வருஷம் வந்தது. மேட்ரிக்ஸ் அது ரொம்ப புகழ்பெற்ற படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைனாரிட்டி ரிப்போர்ட் தான் அந்த பிரியன் ஆலிஸினுடைய ஒரு கதையை ஒரு சிறுகதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒன்று மைனாரிட்டி ரிப்போர்ட். அவதாரம் உங்களுக்கு தெரியும். அவதாரில் எத்தனை வெள்ளைக்காரனுடைய ஆதிக்க உணர்வு பற்றி எல்லாம் சொன்னால் கூட அது படைப்புங்கிற ரீதியில் மிக பெரிய சவால்களை எல்லாம் கொண்டு வந்த ஒன்று அவதாரம்னு சொல்லுவாங்க. ஜேம்ஸ் கேமரானுடைய அவதாரம். இன்னைக்கு நிறைய படங்கள் தொடர்ந்து விதவிதமா வந்துட்டு இருக்கு. இது இந்த அவார்டு ரெண்டு அவார்டுகள் முக்கியமான அவார்டுகள். அதே மாதிரி இந்த முக்கிய இந்த மூணு பேர் எழுந்த அந்த வரலாற்று நூல்கள் ரொம்ப முக்கியமானவை. அதுல பிரியன் ஆலிஸினுடைய இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நூல். பிரபஞ்சத்துல இருக்கிற
வந்து ஆட்டம் மனுங்கிறதுல பேசுறது இது வந்து 5% தான் 75% வந்து டார்க் எனர்ஜி 20% வந்து டார்க் மேட்டர் அப்படிங்கறாங்க இத பேஸ் பண்ணி யாருமே வந்து எடுத்துக்கிட்டீங்களா இல்ல டார்க் டார்க் மேட்டர் நிறைய படங்கள் கூட வந்திருக்கு படங்கள் கூட வந்திருக்குது நாவலும் நிறைய இருக்கு டார்க் மேட்டர் பத்தி நான் அந்த இதுலயே சொன்னேன் டார்க் மேட்டர் அதாவது நாம ஒண்ணுமில்லாத வெளியீடு சொல்றது போறாமே டார்க் மேட்டர்லாம் தான் நினைச்சிருக்கு ஒண்ணுமில்லாத இடமே கிடையாது அதுக்குள்ள டார்க் மேட்டர் இருக்கு பத்தி அவர் சொல்லிருக்கு அஞ்சுலயே அப்ப ஸ்டீபன் ஹாக்கிங்னா யாருன்னே தெரியாது அப்பவே அதுக்கப்புறம் தான் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் எல்லாம் வந்து தமிழ்வாணன் எனக்கு தெரிய நான் அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது புதையல் தேர்வு தெரியல 10 பேர் தேடி 10 கோடி தான் இருக்கு நான் அந்த காலத்துல தமிழ்நாடு நிறைய படிச்சிருக்கிறேன் பிற்காலத்துல படிச்சேன் விட்லாச்சாரியாவது பயங்கர காரத்தறி சயின்ஸ் கிடையாது அப்படின்னா விட்லாச்சாரிய பாடி அது வேற அது மேட்சிக்காது ஃபேண்டசி அது ஃபேண்டசிலேயே காரர்னு சொல்ல முடியும் ஒரு இது பேய் நம்ம சயின்ஸ் இப்ப இதை எடுத்தாலும் கூட உடனே அதுல ஒரு மந்திர தீவிரது ஒரு சாமியார் வந்து இது பண்றது ஏதோ பேடுறது எதையோ கொண்டு வந்துருவாரு அது நம்முடைய சூப்பர் மேன் எடுத்தாலும் கூட அங்க ஏதோ ஒரு சூப்பர் மேன் எடுத்தாங்க இல்லையா அப்ப கூட அந்த மந்திர கந்தர்கள் எல்லாம் வந்துருச்சு டிவிக்குள்ள இப்போ நிறைய தொடர்கள் வெஸ்டர்ன் இதுல எல்லாம் நிறைய தொடர்கள் வந்துட்டு நிறைய புது தேரிகள் பத்தி நிறைய எழுதியிருக்காரு எப்படி இந்த இங்க இருக்கிற வெளி வெளி கிரகத்து மனுஷர்களோட ஏழைகளோட எப்படி தொடர்பு கொள்ள முடியுங்கிறது ஒரு அழகான மேத்தமெட்டிக்கல் மியூசிக் மூலமா தொடர்பு கொள்றத பத்தி ஒரு இது கான்செப்ட் போட்டிருக்கேன் மியூசிக் மூலமா அந்த இதை இது பண்ணுவாங்க மேத்ஸ் மூலமா இது பண்ணுவாங்க அதாவது உலகத்துல எல்லாரும் வேற வேற மொழியை சேர்ந்தவங்க கூட ஒரு இடத்துல இருந்தா ஒரு மேத்தமெட்டிஷியனால அவங்களுக்கு ஈஸியா இந்த மேத்தமெட்டிக்கல் இப்போ ஃபார்முலாக்கள் எல்லாம் போட்டு விளக்க முடியும்னு சொல்லுவாங்க அதுக்கு லாங்குவேஜ் மேத்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மேத்ஸ் மூலமா அங்கே காண்டாக்ட் தொடர்பு கொள்வதை பற்றி எல்லாம் காரல் சாகர் தன்னுடைய நாவல் எழுதியிருக்காரு சார் நானோ டெக்னாலஜி பேஸ்டாக இப்போ வந்து சமீபத்தில் அந்த நாவல் எழுதுவேன் நானோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி நான் இதில் பியூர் டோட்டலாகவே நானோ டெக்னாலஜி பேஸ் பண்ணா எவ்வளோ வந்து படங்களே நிறைய வந்திருக்கு அற்புதங்கள் நிறைய பண்ண முடியுமில்ல அதில் எது பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற நானோ டெக்னாலஜி பத்தி அது சொல்றாரு எதிர்காலத்துல அதுதான் எப்படி வரும் அப்படிங்கிறது பத்தி அப்போ அந்த ரத்த இதுக்குள்ள போய் ஆப்ரேட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா நானோ டெக்னாலஜி பத்தி அதுல எந்த நாவல் பெஸ்ட் சொல்றீங்க நீங்க வாசிச்சதுல நான் வாசிச்சது நானோ டெக்னாலஜி பத்தி நான் படிக்கல படங்கள் தான் சயின்ஸ் அதுதான் படங்கள் தான் பாத்துக்கிறேன்
சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளும் இருக்கு. அது வந்து அந்த மத்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல எல்லாம் மார்க்சியத்து இதெல்லாம் வரும். பொலிட்டிக்கல் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்டா இருந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதின ஆட்கள் எனக்கு தெரிய இல்ல. எஜிவெல்ஸ் மார்க்சிஸ்ட் சொல்ல முடியாது. மார்க்சியா சில இதுல எல்லாம் அவர் இது கொண்டு வந்தாட்ட தவிர மார்க்சிஸ்ட் சொல்ல முடியாது. மார்க்சிஸ்டுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க.